வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிசி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல் இன்றைய வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகளில் கேட்கப்பட்ட பொது தமிழ் பகுதியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதே மாதிரியான வீடியோ சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் வரும் ஸோ அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள் வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் வினா பாருங்க ஜெயங்கொண்டரின் சமகால புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஜெயங்கொண்டரின் சமகால புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் சரியான விட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர் தான் சரிங்களா ஸோ ம கம்பர் கிடையாது நக்கீரரும் கிடையாது அதுபோல் பிள்ளை பெருமாளை எங்காரும் கிடையாது சரிங்களா ஸோ சயங்கொண்டாரோட சமகாலத்து புலவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டைக்குத்தர் தான் சரிங்களா அப்போ ஒட்டக்கூத்தரும் சய வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலத்தில் வாழ்ந்த புலவர் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அடுத்து என்ன பார்த்திடலாமா தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை சரிங்களா தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் சரிங்களா இதை சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு தான் சரிங்களா இரநூத்தி அறுபத்தி எட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை இப்போ தமிழ் வீடு தூதில் எத்தனை கண்ணிகள் அம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு எட்டு கண் கண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ தமிழ் வீடு தொகுதியில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு சரிங்களா இப்போ அடுத்த வேணால் போயிடலாமா அடுத்த வேணால் பாருங்கள் திருமுருகன் சரிங்களா திருமுருகன் பல்லுள் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுது சரிங்களா திரும சாரி திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா பெரியவன் கவிராயர் தான் சரிங்களா நமக்கு சரியான அதாவது திருமுருகன் பல்லு நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் அப்படிங்கிறவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகன் பல்லு நூலினுடைய ஆசிரி சரிங்களா ஸோ அடுத்த வேணா போயிடலாமா அடுத்த வேணா பாருங்கள் நீலகேசி என்பவரால் எழுதப்பட்ட என்பவரால் எழுதப்பட்ட எழுதப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதாவது நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நமக்கு ஆப்ஷன் ஏல வஞ்சிப்பா பீயில் விருத்தப்பா சீல வெண்பா டீல கழிப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டு சரிங்களா நீலகேசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விருத்தப்பாவால் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டது சரிங்களா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நூலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவால் எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதையும் படித்து வச்சுக்கணும் சரிங்களா அடுத்த வேணா போயிடலாமா அடுத்த வேணா பாருங்கள் முக்கூடர் பல்லுக்கு சரிங்களா முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை அப்படிங்கிற கேட்டுருக்காங்க சரிங்களா முக்கூடர் பல்லுக்குரிய பாவகைன்னு கேட்டுருக்காங்க சிந்துப்பா சரிங்களா ஸோ இப்போ இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீலகேசி அது எப்பா வகை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சரிங்களா ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தப்பா அப்படி சொன்னோம் அதே மாதிரி இந்த முக்கூடர் பல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பா வகை அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது சரியானது வந்து பார்த்தீங்கன்னா சிந்துப்பா தான் சரிங்களா அப்போ முக்கூட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சிந்துப்பா தான் சார்ந்தது சரிங்களா அப்போ அடுத்து வேணா போயிடலாமா அடுத்து வேணா பாருங்க உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் சரிங்களா அதாவது முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க சரிங்களா மீண்டும் ஒரு முறை வினா பாத்துக்கலாம் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நமக்கு வந்து ஒரு நான்கு சித்தர் பேர் வந்து நாலு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க கடுவெளி சித்தர் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தர்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கடுவெளி சித்தர் அப்படிங்கிறது தான் சரிங்களா இந்த கடுவெளி சித்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சிலையை வச்சு சிலையை வந்து பார்த்திங்கன்னா உருவமாக நினச்சி சாமி கும்பிடுவோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபடாமல் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே சரிங்களா ஸோ வெட்ட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் சரிங்களா மற்ற யாருமே வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக வழிபடலை அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா ஸோ இப்போ கடுவெளி சித்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் சரிங்களா அடுத்து வேணா போயிடலாமா இதே மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் சரிங்களா அதை படிச்சுக்கிறோம் சரிங்களா அதே போல் அடுத்த வேணா பாருங்கள் அடுத்த வேணா வந்து பார்த்திங்கன்னா கடம் இச்சொல்லின் பொருள் கேட்டுக்கலாம் சரிங்களா கடம் இச்சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா நமக்கு குடம் பாம்பு வேம்பு உடம்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கடம் கடம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தான் சரிங்களா கடம் அப்படிங்கிற கடம் அப்படிங்கிற உடம்பு சொல்லோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தான் சரிங்களா ஸோ அடுத்த என்ன போயிடலாமா அடுத்த வேணா பாருங்கள் அடியாருக்கு உணவளித்த சரிங்களா என்ன சொல்கிறாங்க அடியார்க்கு உணவளித்த சிவநெறி எவ்வாறு குறிப்பிட குறிப்பிடுகிறத அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஏயில் பூஜை பியில் மகேஸ்வர பூஜை சியில் திருத்தொண்டு டில ம மகா மாதேவன் தொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் சரிங்களா அப்போ அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அப்படின்னு கேட்டால் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வர பூஜை சரிங்களா அதாவது மகேஸ்வர பூஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று சரிங்களா மகேஸ்வர பூஜைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வர தான் சொல்லுது சரிங்களா அப்போ அடியாறு குணவழித்தல் சிவநெரி மகேஸ்வர பூஜை என்று தான் குறிப்பிடுகின்றது சரிங்களா அப்போ அடுத்த வேணா பாரலாமா அடுத்த வேணா பாருங்கள் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் சரிங்களா அதாவது என்ன கேட்டிருக்காங்க திருநாவுக்கரசர் பிறந்த ஊர்ன்னா கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று திங்களூர் திருவாமூர் திருவள்ளுத்தூர் திருவாதாவூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாமூர் சரிங்களா திருவாமூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சரிங்களா அப்போ அடுத்த வினா பார்கலாமா அடுத்த வீணா பாருங்கள் அடுத்த வினா தமிழுக்கு சரிங்களா என்ன சொல்கிறாங்க தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவில்லை சாவதில்லை சரிங்களா இது யார் கூற்று அப்படின்னு கேட்டுருக்கான் சரிங்களா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் கூற்று அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா நமக்கு நான்கு பேரோட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை இந்த கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னதுன்னா பாரதிதாசன் சரிங்களா பாரதிதாசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா சரிங்களா ஸோ அடுத்த கேள்வி இல்லாமா அடுத்த வினா பாருங்க அடுத்த வினா ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் சரிங்களா முக்கியமான ஒன்று ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க ஜெயகாந்தன் புதுமை பித்தன் அள பழ வல்லியப்பன் சிசு செல்லப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம அப்போ ஜீவனம்சம் அப்படிங்கிற நூலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கதில் யார் க எழுதுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள் தான் சரிங்களா சீசு செல்லப்பா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற நூலோட நூலை எழுதிவார் சரிங்களா ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க அதை எல்லாத்தையும் படிச்சுக்கணும் சரிங்களா இதில் முக்கியமான மூன்று பேர் தான் இருக்காங்க ஜெயகாந்தனாக இருக்கட்டும் புதுமை புத்தனாக இருக்கட்டும் அல்லா வல்ல வள்ளியப்பாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான சிறுகதை எழுதுறதுல வந்து பார்த்திங்கன்னா நூல்களே எழுதியிருக்காங்க சரிங்களா அடுத்து என்ன பயிரிடலாமா அடுத்து என்ன பாருங்கள் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சரிங்களா முள்ளும் ரோஜாவும் சாரி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறான் சரிங்களா முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்றில் சீசு செல்லப்பா லாசா ராம அமிர்தம் நா பிச்சை மூர்த்தி திங்க ஜானகி ராமன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ முள்ளும் ரோஜாவும் அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நா பிச்சை மூர்த்தி தான் சரிங்களா அப்போ நா பிச்சை மூர்த்தி அவரோட அவரோட நூல் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா முள்ளும் ரோஜாவும் சரிங்களா ஸோ கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நான் மூர்த்தி எழுதிய சிறுகதை எது அப்படிங்கிற கொடுத்துட்டு இதே மாதிரி நாலு சிறுகதை தலைப்பை கொடுத்துட்டு அதில் முள்ளும் ரோஜாவும் இருந்துச்சுன்னா அப்போ நான் மூர்த்தி அவர்கள் எழுதின நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை நூல் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளும் ரோஜாவும் தான் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை சரிங்களா ஸோ இப்படிங்க கேட்கலாம் அப்படின் கேட்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து சிறுகதையோட நேமை கொடுத்து கொடுத்துட்டு அந்த சிறுகதையோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லை சிறுகடை ஆசிரியர் பேர் மேலே கொடுத்து கொடுத்துட்டு இந்த இவர் எழுதிய சிறுகதை இது அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ஸோ அதே போல் அடுத்த வேணா போயிடலாமா அடுத்த வேணா பாருங்கள் சரிங்களா அடுத்த வேணா பாருங்கள் பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு சரிங்களா பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டிருக்காங்க இதில் நான்கு பேரோட பேர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜிஇ போப் சிவை தாமோதரர் ஆறுமுக நாவலர் மூசி பூ பூர்ணலிங்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பருதிமார் கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சி வை தாமோதரனார் சரிங்களா அப்போ வை தாமோதரனார் தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கார் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்போம் புத்தகத்தில் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் வந்து பார்த்திங்கன்னா இது சரிங்களா இப்போ வந்துருக்கு புதிய புத்தகத்தில் அதாவது புது சிலபஸ் புக்கு இருக்கு பாருங்கள் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகளும் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இதை படித்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா படித்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அப்போ அடுத்த இப்போ இல்லாமல் அடுத்து இந்த வினா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை கூட நம்ம ரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை விளங்கிவர் யார் அப்படின்னா சிவை தாமோதரான் சரிங்களா வை தாமோதரனார் சரிங்களா ஸோ இவெல்லாம் இவரோட இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படாத பேர் சரிங்களா மற்றபடி ஜிஇப்போப்போ நாவலரோ மூசி புறநலிங்கம் அவருங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்ட பேர் ஆனால் சி சிவை தாமோதரனார் அப்படிங்கிறது புதுப்பேராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றியான என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று சரிங்களா அப்போ அடுத்த வேணா பயிலாமா அடுத்து வேணா பாருங்க ஆனந்தரங்கர் சரிங்களா ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் சரிங்களா ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா அதில் நமக்கு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு தொகுதிகள் சரிங்களா ஒட்டு மொத்தமாக பனிரெண்டு தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புல இருக்குது சரிங்களா ஸோ இதே மாதிரி எல்லா நாட்குறிப்புகளும் எத்தனை தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான உண்டு அடுத்த வேணால் பார்த்துக்கலாமா அடுத்த வேணால் பாருங்கள் வேலி சரிங்களா அடுத்தது என்னது வேலி என்னும் சிறுகதை ஆசிரியர் யார் சரிங்களா வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கேள்வி கேட்டுருக்காங்க நமக்கு நான்கு வச்சு கொடுத்துருக்கான் சரிங்களா ஒன்று இந்துமதி சிவசங்கரி ராஜாம் கிருஷ்ணன் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா அப்போ இதில் வேலி அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் யார் இருந்தால் கேட்டிருக்கேன் இதில் சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் சரிங்களா அப்போ ராஜம் கிருஷ்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலி அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் சரிங்களா ஸோ வேலி வேலி அப்படிங்கிற சிறுகதையோட நூலோட ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன் சரிங்களா அடுத்தவே நான் பெறலாமா அடுத்தவே நான் பாருங்கள் செப்பு திருமேணி சரிங்களா செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்பட்ட காலம் இது சரிங்களா செப்பு திருமேனிகளின் கா பொற்காலம் என அழைக்கப்பட்ட காலம் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பேரோட காலம் கொடுத்துருக்கான் ஒன்று சோழர் காலம் சேரர் காலம் பாண்டியர் காலம் நாயக்கர் காலம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் சரிங்களா அப்போ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படி சொன்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் தான் ஞாபகம் வருவாங்க சரிங்களா ஏன்னா அவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொற்க பொற்காலம்னு சொல் அதாவது சோழர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பு பற்றி செப்பு பட்டயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் புகழ்பெற்றதாக இருந்துச்சு சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பு திருமணிகள் பொற்காலம் அப்படிங்கிறது சோழர் காலம் தான் சரிங்களா ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்புலானவர்கள்லாம் கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா செப்பு பட்டயங்களாக இருக்கட்டும் கோவில்களுக்கு மேல் சாத்தப்படுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்புகளாம் செப்பு பாத்திரத்தினாலான மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பு திருமணிகளின் பொற்காலம் சரிங்களா ஸோ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலம் அதில் முக்கியமாக ஒருத்தர் செயல்பட்டார் அவரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அடுத்து என்ன பாருங்க உருண்டை சரிங்களா உலக உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் ப பற்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உலக உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்பாடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு விண்ணறி விண்ணியல் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பொறியியல் அறிவு மண்ணியல் அறிவு அணுவியல் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உலகம் உருண்டை என்ற கருத்து அறிவியல் இயல் பற்பாடு அப்படின்னு வந்து பின்னா விண்ணறிவியல் பற்பாடுதான் சரிங்களா ஸோ விண்ணியல் அறிவு பற்பாடுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக உருண்டை அப்படிங்கிற கருத்து சரிங்களா அடுத்த வீணா இல்லாமா அடுத்த வினா வந்து பாத்தீங்கன்னா சுபா சுபாசிபிமானம் சரிங்களா சுபாசிபிமானம் அப்படிங்கிற ஒரு பொருள் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சுபாஷினி மானம் அப்படிங்கிறோட பொருள் கேட்டிருக்காங்க நமக்கு நான்கு திருத்திருக்காங்க தாய் நாட்டு பற்று தாய்மொழி பட்டு தாயின் மீது பற்று சகோதர பட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இங்கே சுபாஷ்வி மானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட பொருள் தாய்மொழி பட்டு சரிங்களா ஸோ தாய்மொழிப் பற்று அப்படிங்கிற பற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானத்தோட பொருள் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று இதே மாதிரியான பிறமொழி சொற்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பொருளும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று பேக்கில் இருக்கும் ஸோ படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சுக்குங்க அதே போல் அடுத்தால் பாருங்கள் தில்லையடி சரிங்களா ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க தில்லையடி என் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதை எந்த இதழில் எழுதியுள்ளார் சரிங்களா தில்லையடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க நான்கு இதழோட பேர் கொடுத்துருக்காங்க இந்தியன் போஸ்ட் தென்னாப்பிரிக்கா சத்தியகிரகம் இந்தியன் ஒப்பீனியன் இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ தில்லடி ஒம்மி வலியம்மை தியாகத்தை வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து இந்தியன் ஒப்பீனியன் சரிங்களா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார் சரிங்களா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கனா காந்தியடிகள் எழுதியிருக்கார் சரிங்களா அப்போ இந்த இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடைய ஒரு இது அவர் நடத்தின இதழ் சரிங்களா ஸோ தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொந்தமாக நடத்தி வந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் சரிங்களா ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது இந்த ஒரு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதழ் நடத்தினார் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று காஞ்சியடிகளோடைய இதழ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறது சரிங்களா அந்த இந்தியன் ஒப்பீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தில்லையடி வலிமையோட தியாகம் இருக்குப்பார் அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கார் சரிங்களா ஸோ அடுத்த வேணா போயிடலாமா அடுத்த வேணா பாருங்கள் யாவணர்கள் சரிங்களா என்ன சொல்கிறாங்க யாவணர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு எதை ஏற்றி சென்றன சரிங்களா இதெல்லாம் புக் பேக் சரிங்களா அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க புக் பேக் வச்சின்னா அப்படியே தூக்கி கேட்டு வச்சுருக்கான் சரிங்களா ஸோ அதனால் யாவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கான ஈடாக எதை ஏற்றி சென்றன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நமக்கு வந்து ச நான்கு ஆப்ஷன்ஸில் நாலு விதமான பொருட்கள் வந்து தான் சொல்லியிருக்கான் சரிங்களா சர்க்கரை பொண்ணு சொல்லியிருக்காங்க பொன் மிளகு பட்டு மிளகு முத்து இஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் யாவனர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணையும் தான் வந்து பார்த்திங்கன்னா சுமந்து வந்துட்டு அதை ஈடாக ஏற்றி சென்றார் சரிங்களா ஸோ பொன் மிளக வந்து பார்த்திங்கன்னா சுமந்து வந்துட்டு அதற்கீடாக சரிங்களா யாவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை சுமந்துட்டு வந்து அதற்கீடாக மிளக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி சென்றார் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா யாவனர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை சுமந்துக்கிட்டு வந்துட்டு அதற்கீடாக வந்து பார்த்தீங்கன்னா மிளக தான் ஏற்றி சென்றார் ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா புக் பேக் கொஸ்டின்னுங்க புக் பேக் கொஸ்டினை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க சரிங்களா சிக்ஸ்த்து புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த்தோ எயித்து நினைக்கிறேன் எயித்து புக்கில் வந்து புக் பேக்காக இப்படியே தான் இருக்குது அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இந்த கொஸ்டின் அப்படியே தான் இருக்குது ஸோ அது அப்படியே எதுக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம்ல தமிழ் பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ அப்படியே கேட்டு வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்த வேணா போயிடலாமா அடுத்த வேணா போயிடலாம் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் சரிங்களா புக் பேக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து பார்க்கிறாங்க இந்த மாதிரி என்ன விஷயத்துக்கு தான் அடுத்து மீதுன் வெறும்பேல் சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க மீதுன் வெறும்பேல் சரிங்களா மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் அப்படிங்கிற கேட்டுக்கா சரிங்களா ஸோ இதை வந்து மீதுன் விரும்பேல் அப்படிங்கிற இவ்வடியின் பொருள் என்னன்னு கேட்டுக்காங்க நான்கு இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஒன்றும் குறைவாக உணவு உட்கொள்ளக்கூடாது அதே போல் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் மிக அதிகமாக உண்ண வேண்டும் காலையும் இரவில் குறைவாக மதியம் அதிகமாக உண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீதுன் விரும்பேல் அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் சரிங்களா அதாவது மீதுன் விரும்பல் அப்படிங்கிற ஆத்திச்சூடியோட வடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கேட்டிருக்காங்க இதுல சரியான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு புடை வயிறு புடைக்க உணுதல் நோய்க்கு இடமளிக்கும் சரிங்களா ஸோ சில நேரங்கள்ல வந்து மீதுன்னு விரும்பல் இது இவ்வடிகள் எந்த நோய்க்கு இடம்பெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆத்திச்சூடி தான் வரும் சரிங்களா ஸோ ஆத்திச்சூடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீது விரும்பல் அப்படிங்கிறதும் வரும் சரிங்களா சோ அது அடுத்தவை என்ன பேரலாமா அடுத்து வேணா பாருங்க ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்கள் சரிங்களா ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்கள் கேட்டுக்காங்க நான்கு பேர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று திருவருட் பிரகாச வள்ளலார் திருஞான சம்பந்தர் அடியாருக்கு நல்லார் சிவஞான முனிவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயராக வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பிரசா பிரகாச வள்ளலார் சரிங்களா திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் சரிங்களா அடுத்த வினா போயிடலாமா அடுத்த வினா பாருங்கள் அரை வயிற்று கஞ்சிக்கு சரிங்களா என்ன சொல்கிறாங்க வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகின்றேன் என்று கூறியவர் யார் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அரை கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகின்றேன் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அப்போ இதுக்கு சரியான வீடியோ வந்து பார்த்திங்க இது ரொம்ப ரிப்பீட்டடுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக ரிப்பீட்டடாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த கொஸ்டின் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாகவே கேட்டுக்கிட்டு இருக்கான் சரிங்களா ஸோ அதனால் இது ஒரு ரிப்பீட்டர் கொஸ்டின் சரிங்களா ஸோ அதனால் இது சரியான விட வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் ஆனால் நான்கு ஆப்ஷன்ஸில் முதலாக காந்தி சொல்லியிருக்காங்க பாரதியார் சொல்லியிருக்காங்க அம்பேத்கார் சொல்லியிருக்காங்க திருவிகா சொல்லியிருக்காங்க இதில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னது அதாவது அறவீற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகின்றேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பேசினார் சொல்லி தெரியுமா பாராளுமன்றத்தில் பேசினார் சரிங்களா முதல் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார் சரிங்களா அறவீற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகின்றேன் என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் சட்டமேதை அம்பேத்கர் தான் பிஆர் அம்பேத்கர் வந்து தான் பேசினார் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ஸோ இன்னைக்கு இந்த டைம் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி புக் பேக்கில் நம்ம ஏன் புக் பேக் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த யாவணர்கள் எதை கொண்டு வந்து எதை சுமந்து சென்றன அப்படின்னு அதெல்லாம் புக் பேக்கில் அப்படியே இருக்குது புக் பேக் கொஸ்டின் அப்படியே தூக்கி ஜெராக்ஸ் போட்ட மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க கொஸ்டின் இந்த இது வந்து அதாவது இந்த கொஸ்டின் பார்க்குற பாருங்க இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா அதனால் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சரிங்களா ஸோ யார் சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டும் சரிங்களா பெண் சரிங்களா பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் யார் சரிங்களா பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ஸே பாருங்கள் பாரதியார் பாரதிதாசன் பெரியார் அம்பேத்கர் சரிங்களா பெண் உரிமை அப்படின்னு சொன்னாவே நமக்கு பெருசாக ஞாபகம் வர்றது பாரதியார் தான் அதுக்கப்புறமா அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசணும் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் தான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா பெண்களோட உரிமையை பற்றி அதிகமாக பேசணும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான் ஸோ அதனால தான் பெண் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேணும் அப்படின்னு உரிமையார் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சரிங்களா ஸோ அடுத்த என்ன பாருங்கள் அடுத்த வேணா வந்து பார்த்தீங்கன்னா நிலமடந்தை உழைத்து பேர் சரிங்களா என்ன சொல்கிறாங்க நிலமடந்தை உழைத்து பேர் உரிய நேரத்தில் பெரும் முயற்சி செய்து பெறு என ஆசை ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படிங்கிற சொல்லி கேட்டிருக்கான் சரிங்களா நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறும் இந்த மூணு விஷயத்தையும் சரிங்களா தொடர்ந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆணையிடுவதாக கூறியவர் யார் சரிங்களா இந்த மூணுமே ஒரு ஆணையிடுவோர் மாதிரி கூட்டு வந்து கூறியது யார் அப்படிங்கிறதை கேட்டிருக்கான் சரிங்களா நமக்கு நான்கு ஆப்ஷன்ஸில் நாலு பேரோட பேர் கொடுத்துருக்காங்க பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இதில் சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா தான் சரி அதாவது அண்ணத்து அண்ணா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பேர் சரிங்களா ஸோ இந்த இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஏன்னா லாஸ்ட் கொஸ்டினா ஒரு மோட்டிவேஷன் கொஸ்டினா வந்துடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப நல்ல விஷயம் தான் சரிங்களா மடந்தை உழைத்து பெரு சரிங்களா ஸோ எக்ஸாமினேஷனில் நிதானமாக உழைத்து பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுபோல் உரிய நேரத்தில் பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி செஞ்சு தான் அதையும் பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆணையிடுற மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ ஆணையத்தில் மாதிரி இருந்தாலும் நம்ம அதை ஒரு அறிவுரைவாக எடுத்துக்கணும் ஸோ இதை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தான் சரிங்களா ஸோ அடுத்து வேணா போயிடலாம்மா ஸோ இதோட இந்த சீரீஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த சீரீஸோட தொடர்ச்சி அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளை பார்க்கலாம் ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண முடியாது ஜாயின் பண்ணுவீங்க தேங்க்யூ கேஷ்